வெல்கம் டு தமிழ் சினிவுட். நடிகர் சூர்யா அவர்களுடைய எதற்கும் துணிந்தவன் திரைப்படத்துடைய புக்கிங் தற்போது தொடங்கியிருக்கு. முக்கியமான சிட்டி தியேட்டர்களில் இந்த படத்துடைய முதல் நாள் புக்கிங்கை சூர்யா அவர்களுடைய ரசிகர்கள் சார்பாக பெற்றிருக்கதாக தகவல் வெளியாகிருக்கு. இருந்தாலும் ஒரு சில தியேட்டரில் ஆன்லைன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா முதல் நாள் புக்கிங்கை தொடங்கியிருக்காங்க. இதற்கு முன்னாடி வெளியான வலிமை திரைப்படம் முதல் நாள் மற்றும் முதல் வாரம் புக்கிங்கில் மிகப்பெரிய வசூல் சாதனை பண்ணுச்சு. அந்த சாதனையை எதற்கும் திருந்தவன் முறியடிக்கணும் ரசிகர்கள் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறாங்க. இந்த திரைப்படம் மார்ச் 10ஆம் தேதி நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆக போகுது. நடிகர் சிம்பு மாநாடு வெற்றிக்கு பிறகு வென்று தெரிந்தது காடு 10 தள ஷூட்டிங்கில் அடுத்தடுத்து நடிக்க போகிறாரு. வென்று தெரிந்தது காடு திரைப்படத்தோட ஷூட்டிங் முடித்து 10 தள ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிற சிம்பு அவர்கள் அடுத்தபடியாக கொரோனா குமார் திரைப்படத்துடைய ஷூட்டிங்கில் கலந்துக்க போகிறார். இந்த திரைப்படம் கோகுல் இயக்கத்தில் சிம்பு ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த திரைப்படத்தில் சிம்புக்கு இணையாக அதித்தி சங்கர் நடிக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறதா தகவல் வெளியானுச்சு. இப்படியாப்பட்ட சமயத்தில் இந்த படத்தில் சிம்பு கூட வில்லனாக நடிக்க ஃபகத் ஃபாசில்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறதாகவும் ஃபகத் ஃபாசில் இந்த கதையை கேட்டு ஓகே சொல்லிட்டதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. ஃபகத் ஃபாசில் தற்போது பேருந்து லெவலில் உருவாகிற பெரிய திரைப்படங்களுக்கு வில்லனாக நடிக்க ஒப்பந்தம் ஆகிட்டே இருக்காரு. அந்த வகையில் தற்போது சிம்பு கூட கொரோனா குமாரில் முதல்ல ஃபகத் ஃபாசில் வில்லனாக நடிக்க போகிறாரு. தல அஜித் அவர்களுடைய வலிமை திரைப்படம் நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆகி நல்ல வரவேற்பை பெற்றுக்கு. 200 கோடிக்கு மேலே இந்த படம் வசூல் செய்ததா தகவல் வெளியானுச்சு. இதை தல ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்க இப்படியாப்பட்ட சமயத்தில் அஜித் அவர்கள் வலிமை திரைப்படத்துக்காக பைக் சன் செய்யும்போது அவர் கையில் அடிபட்டு சிகிச்சை எடுக்கக்கூடிய வீடியோ தற்போது வெளியாகி அஜித் ரசிகரிடையே பரபரப்பை கிளப்பியிருக்கு. ஏற்கனவே வலிமை திரைப்படத்துடைய பைக் காட்சிகள் எடுக்கும்போது அஜித்துக்கு மிகப்பெரிய இன்ஜுரி ஏற்பட்டதாக தகவல் வெளியானுச்சு. ஸோ அதன் பிறகு அஜித் பூரண குணமாகி மீண்டும் அந்த காட்சியை சிறப்பாக நடித்து முடிச்சிட்டாரு. டூப்பே இல்லாமல் அஜித் அவர்கள் வலிமை திரைப்படத்துடைய அனைத்து ரேஸ் காட்சிகளையும் நடிச்சிருக்கதா படக்குழு தரப்புலேருந்து சொன்னாங்க. தற்போது அஜித் அவர்களுடைய நெருங்கிய நண்பர் மற்றும் அஜித் அவர்களுடைய டாக்டர் ஒருவர் அஜித் அவர்கள் சிகிச்சை எடுக்கக்கூடிய வீடியோவை வெளியிட்டிருக்காரு. அதை பார்த்த அஜித் ரசிகர்கள் தல அஜித் அவர்கள் நமக்காக இவ்வளவு பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி ரொம்ப வேதனையில் அந்த இமேஜை அந்த வீடியோவை வைரலாக்கிட்டிருக்காங்க. தளபதி விஜய் அவர்களுடைய பீச் திரைப்படம் April 14ஆம் தேதி நேரடியாக தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகுது. நேற்று இந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் அப்டேட், அதாவது March 20ஆம் தேதி இந்த படத்துடைய ஆடியோ சென்னையில் ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்க போகுது அப்படிங்கிற தகவல் வெளியாகிருந்துச்சு. இப்படியாப்பட்ட சமயத்தில் பீச் திரைப்படத்தில் அரபி குத்து பாடல் ரிலீஸ் எழுதின சிவகார்த்திகேயன் அவர்கள் தற்போது ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சிக்கு போயிருக்காரு. அங்கே இந்த பாட்டை விஜய் கேட்டதுக்கு பிறகு என்ன சொன்னார் அப்படின்னு அவர்கிட்ட கேட்டதுக்கு சூப்பராக இருக்குது, ரொம்ப நன்றி, ஸோ எப்படி உனக்கு அரபிக்கெலாம் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சிவகார்த்திகேயனை பாட்டு விஜய் கேட்டதாகும். அதற்கு சிவகார்த்திகேயன் அனிரு டியூன்லேயே பாதி பாட்டை நமக்கு கிண்டாக கொடுத்துருவார், மீதமுள்ள பாட்டை தான் நான் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எழுதிடுவேன் அப்படிங்கிற மாதிரி ஃபன்னாக சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஸோ பீச் திரைப்படத்துடைய அப்டேட் வரலன்னு ரசிகர்கள் வருத்தத்தில் இருந்தாலும் பீச் திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் March 20ஆம் தேதியும் பீச் திரைப்படத்துடைய ட்ரெய்லர் March 22ஆம் தேதியும் லான்ச் பண்ணுற ஐடியாவில் படக்குழு இருக்கிறதாகவும் கூடிய சீக்கிரமாக இது குறித்து அதிகாரப்பூர்வ தகவலை சன் பிக்சர்ஸ் வெளியிட போகிறதா தகவல் வெளியாயிருக்கு. ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் எந்தெந்த படத்துக்கு ரொம்ப கேர வெயிட் பண்ணுறீங்க அப்படி இருக்கிறது கமலை லீவ் பண்ணுங்கள், இந்த படத்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.